hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya shankara சர்வ பித்ர அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சனி அமாவாசை தற்செயலாக இந்த முறை வருகிறது. சனி அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் என்றால் முன்னோர்களுடன் சனி தேவரின் ஆசிகள் கிடைக்கும். இங்கிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். புராணங்களின்படி சர்வ பித்ர அமாவாசை அன்று கங்கையில் நீராடும் துறவி அமிர்த குணத்தை பெறுகிறார். அமாவாசை திதி முன்னோர்களின் அமைதிக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் சனி அமாவாசையை முன்னிட்டு ஏழு தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பிண்டம் கொடுத்தால் மோட்சம் கிடைக்கும். சனி அமாவாசை தினத்தில் இவற்றை செய்தால் புண்ணிய பலன்கள் பெருகும். இந்து மதத்தில் அமாவாசை திதி முன்னோர்களின் ஆன்மாவை அமைதிப்படுத்த சிரார்த்த சடங்குகளை செய்வதற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது. கால சர்ப தோஷ நிவர்த்தி வழிபாடு செய்வதற்கும் அமாவாசை உகந்தது. திங்கள் மற்றும் சனிக்கிழமை அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. தற்செயலாக இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சனி அமாவாசை வருகிறது. அக்டோபர் மாதத்தில் சனி அமாவாசை தேதி நல்ல நேரம் மற்றும் இந்த நாளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். 14 அக்டோபர் 2023 அன்று சனி அமாவாசை. இந்த ஆண்டின் கடைசி சனி அமாவாசை இதுவாகும். இந்த நாள் சர்வ பித்ர அமாவாசை. சனியின் பாதி சக்தியும் தையும் உள்ளவர்கள் இந்நாளில் பிண்டதானம் அஸ்வத்மர பூஜை தானம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சனியின் கோபத்தை போக்கும். சனி மகாதசையின் தோஷங்களும் நீங்கும். சனி அமாவாசை அன்று செய்ய வேண்டியவை: சனி அமாவாசை அன்று சூரிய உதயத்திற்கு முன் புனித நதியில் நீராடுங்கள். குளித்த பிறகு ஒரு செம்பு பாத்திரத்தில் புனித நீரை எடுத்து அதில் முழு அரிசியையும் பூவையும் சேர்த்து சூரிய தேவருக்கு சமர்ப்பிக்கவும். பின்னர் சுப வேளைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்கள். அதன் பிறகு அஸ்வத்த மரத்திற்கு பூஜை செய்ய நெய் தீபம் ஏற்ற வேண்டும். பின்பு முன்னோர்களை வணங்கி அரச மரத்தில் கருவேப்பிலை சர்க்கரை அரிசி மற்றும் பூக்கள் சேர்த்து நீராடி ஓம் பிரித்திவ்ய நம என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும். இந்த பூஜை முறை முன்னோர்களின் அமைதிக்கும் சனி தோஷத்திலிருந்து விடுதலை பெறவும் மிகவும் முக்கியமாக பலனளிக்கிறது. சனி அமாவாசை அன்று சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய் மற்றும் கருப்பு எள்ளை சமர்ப்பித்து வழிபட வேண்டும். ஓம் ஷம் சைனஸ்ராய நம மந்திரத்தை 108 முறை ஜபிக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.